and tradition. In our mission to build a developed India, the people of Chennai will play a very, very important role. எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். ஒவ்வொரு முறையும் நான் சென்னைக்கு வரும்போது தமிழர்களால் எனக்கு சக்தி உண்டாகிறது. உயிர்ப்பும் துடிப்பும் நிரம்பியிருக்கும் இந்த நகரத்திற்கு வருவது மிக அருமையாக இருக்கிறது. திறமைகள், வர்த்தகம், பாரம்பரியம் ஆகியவற்றின் மைய புள்ளி சென்னை. வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைக்கும் நமது நோக்கத்திலே சென்னை வாசிகள் மிக முக்கியமான பங்கினை ஆற்றுவார்கள். சாத்தியம் தமிழ்நாடு கே பிரதி மேரா லகாவ் பஹத் பஹலே சே ஹை. இவ்வளவு கருடம் மேல அடிக்குது, வட்டம் மேல கருடம் தானே. ஆப்கா பிரேம் பி பஹத் புரானா ஹை. இல்ல அது கருடம் தானே. லேக்கின் இதர் குச்சு வர்ஷம் சே மே ஜப் பி தமிழ்நாடு ஆதா ஹூ குச்சு லோகோ கே பேட் மே தர்த் ஹோனே லக்தா ஹை. इन्हें इस बात से तकलीफ होती है कि बीजेपी का जनाधार यहां लगातार बढ़ रहा है और आज यहां चेन्नई में भी हम देख रहे हैं दूर दूर तक लोग ही लोग बैठे हैं, उत्साह से भरे हुए लोग बैठे हैं. நண்பர்களே, எனக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையேயான உறவு மிக பழமையானது. நீங்கள் என் மீது பொழியும் இந்த அன்பும் கூட மிகவும் பழமையானது. ஆனால் இங்கே சில ஆண்டுகளாகவே நான் தமிழ்நாட்டிற்கு வரும்போது சிலருக்கு வயிற்று வலி ஏற்படுகிறது. வயிற்றிலே புளியை கரைக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? காரணம், பாஜகவுக்கு மக்கள் ஆதரவு தொடர்ந்து வலுவடைந்து வருகிறது என்பதுதான். இன்று சென்னையிலே இதை நாம் தெளிவாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெடுந்தொலைவுக்கு மக்கள் வெள்ளம் திரண்டிருப்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சாத்தியம் மோடி நே விக்சித் பாரத் கே சாத் சாத் விக்சித் தமிழ்நாடு கா சங்கல்ப லியா ஹுவா ஹை. ஹமே जल्द ही भारत को दुनिया की टॉप थ्री इकोनॉमी बनाना है. इसमें तमिलनाडु की चेन्नई की भी बड़ी भूमिका है. भारत सरकार चेन्नई जैसे शहरों को विकसित करने के लिए निरंतर काम कर रही है. हमारी सरकार द्वारा चेन्नई में हजारों करोड़ रुपए के अर्बन इंफ्रास्ट्रक्चर प्रोजेक्ट पर काम किया जा रहा है. स्मार्ट सिटी मिशन हो, पीने के पानी और सीवेज मैनेजमेंट के लिए अमृत स्कीम हो, चेन्नई मेट्रो और चेन्नई एयरपोर्ट प्रोजेक्ट हो, हमने ऐसे कई प्रोजेक्ट्स को आगे बढ़ाया है जिससे यहां
ஈஸ் ஆஃப் லிவிங் படி சென்னை போர்ட்ஸே மதுர கோயில் கி பீச் கோரிடோர் பனானே கே லியே பி ஹஜாரோ கரோட் ருபே கர்ச் கியே ஜா ரஹே ஹே. நண்பர்களே, மோடி வளர்ச்சியடைந்த பாரதத்தோடு கூடவே வளர்ச்சியடைந்த தமிழ்நாட்டிற்கான உறுதிப்பாட்டையும் மேற்கொண்டிருக்கிறேன். நாம் மிக விரைவாக பாரதத்தை உலகின் 3 தலை சிறந்த பொருளாதாரங்களில் ஒன்றாக ஆக்க வேண்டும். இதிலே தமிழ்நாட்டின் சென்னையின் பங்களிப்பு மிகப்பெரியது. பாரத அரசு அம்ருத் திட்டமாகட்டும், சென்னை மெட்ரோ மற்றும் சென்னை விமான நிலைய திட்டங்களாகட்டும், சென்னை வாசிகளின் வாழ்க்கை மேம்பாடு அடைய வேண்டும் என்பதற்காக, நாம் வாழ்க்கை வாழ்வதில் சுலபத்தன்மை வேண்டும் என்பதன் பொருட்டு பல திட்டங்களை முன்னெடுத்து சென்றிருக்கிறோம். சென்னை துறைமுகத்திற்கும் மதுரவாயிலுக்கும் இடையேயான காரிடார் இடைவெளியை ஏற்படுத்தவும் கூட 1000 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டு வருகின்றது. சாத்தியம் கேந்திர சர்க்கார் பிரயாசோ கே பீச் டிஎம் கே சர்க்கார் சென்னை கே லோகோ கி ஜரூரத் சே ஆப்கே சப்னோ சே முன் ஃபேர் ரக்கா ஹை. அபி குச சமய பஹலே இத்தனா படா சைக்ளோன் ஆயா, சென்னை கே லோகோ கோ இத்தனி பரேஷானி ஹுயி, லேகின் டிஎம் கே சர்க்கார் நே மதத் கர்னே கி ஜகஹ் லோகோ கி முஷ்கிலோ கோ ஓர் ஜாதா படானே கா காம் கியா. டிஎம்கே கே லோக் சங்கட் கே சமய் ஃபர்ட் மேனேஜ்மெண்ட் நஹீ கர்தே பல்கி யே மீடியா மேனேஜ்மெண்ட் கர்னே மே லகே ரஹதே ஹே. லோகோ கே கரோ மே பானி பரா ஹுவா தா, லேகின் யே லோக் மீடியா சே கஹ ரஹே தே கே சப் தீக் ஹோ கயா ஹே. இசி சே பதா சல்தா ஹை கி டிஎம்கே சர்க்கார் கோ ஜனதா கே சுக் துக் சே ஆப்கே சுக் துக் சே கோய் மத்லப் நஹீ ஹை. நண்பர்களே, ஒருபுறம் மத்திய அரசு தமிழ்நாடு மற்றும் சென்னையின் எதிர்காலத்திற்காக பணியாற்றி வருகிறது, ஆனால் மறுபுறத்திலோ மாநிலத்தில் அதிகாரத்தில் இருக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசு சென்னை வாசிகளின் தேவைகளை அவர்களின் கனவுகளை கண்டுகொள்ளவே இல்லை. சில காலம் முன்புதான் மிகப்பெரிய புயல் வந்தது. சென்னை வாழ் மக்களுக்கு ஏகப்பட்ட துயரம் உண்டானது. உண்டாச்சா உண்டாச்சா? அங்கே இந்த குரலே வரல. நான் சொல்றது சரியா? இன்னும் சத்தமா தில்லி கோட்டை வரைக்கும் கேட்கணும். புயல்னால இங்க வெள்ளப்பெருக்குனால கஷ்டம் உண்டாச்சு. ஆனால் திமுக அரசாங்கம் அவதிப்படும் மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்கு பதிலாக அவர்களுடைய துயரத்தை மேலும் மேலும் அதிகப்படுத்தும் வேலையை செய்திருக்கிறது. திமுகவை சேர்ந்தவர்கள் பெருவெள்ள பெருந்துயர் காலத்திலே வெள்ள மேலாண்மையை செய்வதில்லை, மாறாக என்ன செய்கிறார்கள்? ஊடக மேலாண்மையை செய்கிறார்கள். ஊடகங்களை சரி கட்டுகிறார்கள். சரியா? தேசனே அப்படி வேக்சின் பனாயி
तो हमने तय किया कि हर व्यक्ति को मुफ्त में वैक्सीन मिले। तमिलनाडु तो एमएसएमई सेक्टर का लीडर स्टेट है, हमारी एमएसएमई को नुकसान न हो इसके लिए मध्य அந்த பக்கம் நலனையே கருத்தில் கொண்டு செயல்படும் மக்கள் அரசாங்கம். கொரோனா பெருந்தொற்றின் போது நாம் முதன்மையாக ஏழைகளுக்கு இலவச ரேஷன் பொருட்களை வழங்க ஏழைகள் நலனில் அக்கறை கொண்ட நமது அரசு ஏற்பாடு செய்தது. தேசம் தனக்கென சொந்தமாக ஒரு தடுப்பூசியை உருவாக்கிய போது அனைவருக்கும் இந்த தடுப்பூசி இலவசமாக கிடைக்க வேண்டும் என்று ஏழைகள் நலனில் அக்கறை கொண்ட நமது அரசாங்கம் தீர்மானம் செய்தது. தமிழ்நாடு சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறையில் முன்னணி மாநிலம் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். நமது சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகவே நமது அரசாங்கம் தமிழ்நாட்டின் லட்சக்கணக்கான சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கும் அதிகமாக கடன் வசதி அளித்தது. சாத்தியம் பிஜேபி கேந்திர சர்க்கார் தமிழ்நாடு கே விகாஸ் கேலியே பிரதிபத்த ஹை. இஸ்கேலியே பாரத் சர்க்கார் அநேக யோஜனாவோ கா பைசா சீதே यहां के लाभार्थियों को भेज रही है। डीएमके को दिक्कत इसी बात से है कि लाखों करोड़ रुपए का यह लाभ सीधे तमिलनाडु के लोगों के अकाउंट में पहुंच रहा है। आज टॉयलेट्स, गैस कनेक्शन, नल से जल कनेक्शन, फ्री हेल्थ इंश्योरेंस, सड़क, रेल, हाईवे, पोर्ट सब पर काम हो रहा है। लाखों करोड़ रुपए के इन विकास कार्यों को लूटने में डीएमके के लोगों को मुश्किल आ रही है। इस बात से यहां के फैमिली बहुत परेशान है, इसलिए ये डीएमके के लोग सोच रहे हैं कि अगर पैसे नहीं तो कम से कम इन कामों का क्रेडिट ही खा सके, लेकिन उसमें भी उन्हें सफलता नहीं मिल रही। मैं डीएमके को बताना चाहता हूं, मोदी तमिलनाडु के विकास का पैसा आपको लूटने नहीं देगा और जो पैसा आपने लूटा है वो वसूल कर वापिस तमिलनाडु के लोगों पर खर्च किया जाएगा। ये मोदी की गारंटी है। इधर मोदी ने गारंटी नंबर भाजपा मध्य अरसे தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் கச்சை கட்டிக்கொண்டு பணியாற்றி வருகின்றது. இதன் பொருட்டு பாரத அரசு பல திட்டங்களின் தொகையை நேரடியாக இங்கே பயனாளிகளுக்கு அனுப்பிவிடுகிறது. லட்சக்கணக்கான கோடி ரூபாய் ஆதாயங்கள் இப்போது நேரடியாக மக்களின் வங்கிக் கணக்குகளை சென்றடைகின்றன என்பதுதான் திமுகவிற்கு மிகப்பெரிய வருத்தம். சரியா? இன்று கழிப்பறைகளாகட்டும், எரிவாயு இணைப்பாகட்டும்,
குழாய் வழி குடிநீர் இணைப்பாகட்டும், ரயில் வழிகள், சாலைகள், இலவச ஆயுள் காப்பீடுகளாகட்டும், நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் என அனைத்து துறைகளிலும் பணிகள் நடந்தேறி வருகின்றன. இந்த வளர்ச்சி திட்டங்களின் லட்சக்கணக்கான கோடி ரூபாயை கொள்ளையடிக்க முடியாமல் இருக்கிறது என்பதுதான் திமுகவினருக்கு இருக்கும் பெரும் சிக்கல்.